الحمد لله الحمد لله وحده صلاة والسلام على من لا نبي بعد எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ரமலானுடைய மாதத்தில் சர்வதேச குறை அடிப்படையில் நாங்கள் அந்த மாதத்தை 30 பூர்த்தி அடைஞ்சிருக்கிற நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் குறை தென்பட்டதாக ஒரு செய்தி வந்து இந்த சர்வதேச குறையை ஏற்றுக்கொண்ட மக்கள் இல்லாமல் இதை பொறுத்து கொள்ள முடியாத சில மௌலைமார்களும் சிலரும் இணையதளங்களில், இந்த ஃபேஸ்புக்குகளில், இப்போ என்ன செய்ய போறீங்க உங்களோட இந்த நோம்பை, இடையில விட போறீங்களா அப்படிங்கிற சில கேள்விகளை கேட்டு ஒரு சில குறிப்பிட்ட சில மௌலைமார்களும் இந்த மக்களை குழப்பி இந்த நோன்பு காலங்களில் ஒரு பெரிய ஒரு மோசடி ஒன்றை செஞ்சிட்டாங்க. இதை செஞ்சதுனால நம்ம ஆக்களுக்குள்ளேயும் இது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்கிட்டு. என்ன அப்படிங்கிறது என்றால், நமக்கு ஒரு 12 தாண்டினதுக்கு பிறகு, 1 தாண்டினதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் புறை கண்டு விட்டார்கள் என்கிற செய்தியை இணையதளங்களில் போடுறாங்க. இணையதளங்களில் போட்டால் அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நோன்ப இடையில விடுறதால் ஒரு சிலர் அந்த செய்தியை கேட்டு நோன்ப விடவும் செய்தார்கள். இதுக்கு என்ன ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க என்றால், நாம இந்த மாசம் 30 நோன்ப பிடிச்சிட்டிருக்கிற மாதிரி 30 நோன்ப சகாபாக்கள் பிடிச்சிட்டிருக்கிறாங்க. பிடிச்சிட்டிருக்கும் போது ஒரு பிரயாண கூட்டம் வருது. இந்த பிரயாண கூட்டத்தில் ஹதீஸ், ஒரு சிலர் இந்த ஹதீஸை லைவ்ன்றாங்க, அபு உமைர்ங்கிறவர் லைவா நாளு அப்படிங்கிறாங்க. அது பச்சை பிழையான ஒரு வாதம். இமாம் இபின் அப்துல் பர்ங்கிறவர் அவருடைய தம்ஹீதுங்கிற அந்த கிதாபுல 14-250 பக்கத்தில் அவரை மஜ்ஹூல் என்றுட்டாங்க, எனக்கு தெரியாது வேற என்றுட்டாங்க. தெரியாது என்கிற குறைபாட்டுக்கும், பொய்யர், மறதியாளர், இட்டுக்கட்டுபவர் என்கிற குறைபாட்டுக்கும் வித்தியாசம். தெரியாதுங்கிற என்னன்னு தெரியாது. தெரியாதுங்கிறது சில வேளைதான் குறைபாடா இருக்கும். ஏன்னா இல்லாத ஒரு ஆள் ஒரு ஆள் செருகிரிக்கும் போது தெரியாது. ஆனா என்ன தெரியாத ஒரு ஆள் இருக்கிறதா, அவர்கிட்ட போய் என்ன பத்தி கேட்டா தெரியாதான், தெரியாது. என்ன தெரிஞ்சால்தான் கேட்டிருக்கணும். அவன் இவனும் அப்துல் பர்ங்கிறவங்க 14 ஜுசுல தெரியாதுன்றாங்க. அதே நேரம் அப்படியே தொடர்ந்து கிதாப் எழுதிட்டு வந்து 25 ஜுசுல இந்த இஸ்னாது ரொம்ப நம்பகமானதுங்கிறாங்க, தெரியுங்கிறாங்க. அப்போ நேற்று தெரியாத ஒரு ஆள் இன்றைக்கு தெரியலாம், போன வருஷம் தெரியாத ஒரு ஆள் இப்ப தெரியலாம். இப்ப இந்த அப்துல் அமீஷரை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 30 முன்னால், ஒரு 15 முன்னால என்ன தெரியுமா? அப்ப ஒரு ஆளை கேட்டு அவர் குருசாத்திரம் பாக்குறவர், ஜின் விரட்டுறவர், பே வைத்தியம் பாக்குறவர் சொல்லியிருப்பீங்க. அப்ப நம்பகம் இல்லாத ஒரு ஆளா இருக்கும். அப்ப பழைய செய்தி தெரிஞ்சிருந்தா கூட அப்படி கட்டத்தில் இருந்திருப்பேன் நான். அப்ப பிறகுதான் என்ன தெரியும் உங்களுக்கு? அப்ப இப்னு அப்துல் பர் ஒரு இடத்துல மஜ்ஹூல், தெரியாது என்கிறத வச்சு இந்த ஹதீஸ் லைவ்ங்கிறாங்க. அதே ஆளு தெரியும் என்று சொல்லு பிறகு சொல்றாங்க. எனவே இது ஒரு இந்த ஹதீஸை எப்படியாவது லைவ் ஆக்கணும் என்கிறவங்களுடைய வாதம். சரி, அந்த ஹதீஸை நாங்க எப்படியும் லைவ் இல்ல, சரியான ஹதீஸை எடுக்கிறோம். அந்த ஹதீஸை வச்சுதான் இந்த வாதம் கொண்டு வராங்க. பிரயாண கூட்டம் வருது, நாங்க புறை பார்த்துட்டோம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்துல நோன்பு அண்ணா என்ன துறக்க நேரத்திலயும் நல்லா நோன்ப விடுங்கன்னுட்டாங்க. இப்ப ஆஸ்திரேலியா செய்தி வந்திருக்கிறேன், நோன்ப விட வேண்டியதுதானே என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமியர்கள், இதுல ஒரு தெளிவில்லாதவர்களுடைய வேலை தான் இது. பிரயாண கூட்டம் வரும்போது இவங்களுக்கு 30 நாள், அவங்க என்ன சொன்னாங்க, நேற்று நாங்க புறைய கண்டுட்டோம், நாங்க 29 இருந்து புறைய பார்த்திருக்கிறாங்க. எனவே இது விட வேண்டிய ஒரு நாள். ஆஸ்திரேலியாங்கிறது நம்மளை விட 4 முந்தி. ஆனா ஆஸ்திரேலியாவில் மகரிபு சூரிய அஸ்தமனம் 4:30 நேரத்தோட, நம்மளை விட 4 முந்தி அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. 4:30 என்ன செய்து சூரிய அஸ்தமனம் வருது, அங்க புறவாத்ததா ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தி நம்பிக்கை இல்லாத ஒரு செய்தி. ஏன் தெரியுமா? அங்க கணிப்பீட்டு புறைய அடிப்படையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கணிப்பீட்டு புறைய பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த முறை இந்த ஊர்ல தொழுதாங்க, இந்தியாவில் தொழுதாங்க.
கணிப்பீட்டு புறையில் இருக்கிறவங்க நெட்டுக்கு தகவல் கொடுக்கும் போது அந்த கணிப்பீட்டுல கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து மெசேஜ் எடுத்த ஆட்கள் நாங்க புறை பார்த்தோம்னு சாட்சி கொடுப்பாங்க. அது அவங்கதான் உள்ள ஒரு பழக்கம். நாங்க புறை பார்த்த அப்படின்னு தான் என்ன செய்ய போறாங்க, சாட்சியை கொடுக்க போறாங்க. ஏன் தெரியுமா, இந்த வானவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, பிறை பிறக்கு, பிறை பிறந்து கிட்டத்தட்ட ஏழு அவருக்கு மேல வளரணும், வளர்ந்தா தான் தெரியும். பிறை பிறக்குது ஸ்ரீலங்கா நேரம் 4:30 தான். பிறை பிறக்கிறதே ஸ்ரீலங்கா நேரம் எத்தனை மணிக்கு, 4:30. 1 மணிக்கு பிறை எப்படி பாக்குறது, இன்னும் பிறக்கவே இல்லை, பிறக்காத பிள்ளையனை ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த கணிப்பீட்டு பிறைங்கிறது என்னன்னா, பிறக்கிற பிள்ளைய பார்க்காம ஸ்கேனிங்ல பார்த்து பேச சொல்லலாம், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு. பிறையை ஸ்கேன் பண்ற கருவிகள் மூலம் பாக்குற, கருவிகள் மூலம் பார்த்து போட்டு பிள்ளைக்கு வகுத்துக்க சரிங்கிறோம். நாங்க அப்படி இல்லை, புள்ள பிறந்தா தான் பிள்ளை, புள்ளுக்கு இருந்தா சிசு, புள்ள பிறக்கணுங்கிறோம். சரி, அந்த வானவியல் கருத்து சொல்றாங்கள படி இலங்கை நேரம் 4:30 தான் புறையே பிறக்க போகுது. அப்ப எப்படி அங்க தெரிஞ்சிருக்கும்? சரி, அப்படித்தான் தெரிந்திருந்தாலும், அப்படித்தான் தெரிந்திருந்தாலும் ஆஸ்திரேலியா அண்டைக்கு இருந்தது 30வது நோன்பை பிடிச்சுக்கிட்டு இருந்தது, நம்மளை விட கொஞ்சம் முந்தி. நான் சொல்றேன் உதாரணத்துக்கு, கிழக்கு மாகாணத்தை விட கொழும்பு 6 நிமிஷம் பிந்தி, நம்மளை விட கொழும்பு 6 நிமிஷம் பிந்தி. இப்ப நமக்கு புற தெரிஞ்சிட்டு, நமக்கு புற தெரிஞ்சிட்டு, இங்க இன்னும் நோன்பு திறக்கல கொழும்புல, நமக்கு புற தெரிஞ்சிட்டு கொழும்புல இன்னும் நோன்பு திறக்கல. நான் கால் பண்ணி சொல்றேன் கொழும்புக்கு, நாங்க புறைய கண்டுட்டோம், தண்ணிய குடி. சரியா, சரியா இல்ல? நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வேகம் என்ன செய்யும், புறை பார்த்த செய்தி உடனே தகவல் கடத்த நேர வித்தியாசம், நாள் வித்தியாசம் இல்ல. ஆஸ்திரேலியாக்காரன் 29வது நோன்புல இருந்து மகரிபுக்கு புறவாத்தா, அந்த நேரம் நாம 30வது நோன்புல இருந்து மகரிபுக்கு அரமணத்தில் இருந்தாலும் நோம்ப விடுவோம். இதுல நாங்க இந்த வருஷம் மட்டும் இல்ல, எந்த வருஷமும் இந்த கருத்துல ஆகிக்கிறோம். புறைவாத்த செய்தி உலகத்திலிருந்து எங்க இருந்து வந்தாலும் நாங்க என்ன செய்வோம், நோம்ப விடுவோம். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்ல. இது ஒரு நாள் நேர வித்தியாசம், அவங்களும் 30வது நாள் இருக்காங்க. என்னத்துக்கு பிற வாக்க பார்க்கவே தேவையில்லை. நீங்க ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க பிறைய பார்க்காட்டியும் அன்றைய அடுத்த நாள் பிறநாள் தான், 30வது நோன்புலாம் அவன் இருக்கான். 30வது நோன்புல இருந்தவன் புறவாத்தி சொன்னா எது மாதிரி செய்தி தெரியுமா, நாம காத்தாங்குடியில இருந்து கொழும்புக்கு கோல் பண்ணி புறவாத்த மாதிரி. ஏ 6 நிமிஷம் நாங்க முந்தின மாதிரி 4 மணித்தியாலும் அவன் முந்தி, அவ்வளவுதான். உண்மையிலே யதார்த்தம் 4 மணித்தியாலும் இல்லை, 2 மணித்தியாலும் தான். ஏன் தெரியுமா, ஏ நேரம்ங்கிறது நாம போறது, நேரம்ங்கிறது நம்ம வசதிக்கு போறது. உண்மையான நேரம் சூரிய அஸ்தமனத்துல இருந்து போறது. சரியான நேரம் வைக்கிறேன்டா, நாம கொழும்பு போகலாம், 6 நிமிஷத்தை என்ன செய்யணும், கூட்டணும். 6 நிமிஷத்தை என்ன செய்யணும், குறைக்கணும். சைனா எடுத்து பாருங்க, அதாவது முழு உலகத்தை 360 கோடுகளால் பிரிக்கிறாங்க, முழு உலகத்தை 360 கோடுகளால் பிரிச்சு ஒரு கோட்டுக்கு 4 நிமிஷம் வரும். சைனா எடுத்து பாருங்க, 70வது பாகையில இருந்து 125-130வது பாகை வரைக்கும் சைனாட நாடு இருக்கும். வெஸ்ட் சைனா, ஈஸ்ட் சைனா, வடக்கு என்ன கிழக்கு மேற்கு சைனா, நீங்க உலகப்படத்தில் பார்க்கலாம். சைனா 70வது கோட்டிலிருந்து 125வது கோட்டுக்குள்ள சைனா, 70ல இருந்து 120 கோட்டுக்குள்ள நேர வித்தியாசம் கிட்டத்தட்ட 4:30 மணித்தியாலம். சைனாவில் இங்கால 4 மணி 1 மணி என்றா அங்க 4:30. ஆனா மொத்த சைனாவுக்கும் எப்பவும் ஒரு நேரம் தான் வச்சுக்கான், ஏ அவன நிர்வாகத்துக்கு வச்சுக்கான். ஆனா முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, தொழுகை என்ன செய்வாங்க, நேரத்துக்கு சூரியன் உச்சி சாஞ்சால் ஒரு தொழுதுவாங்க. அந்நேரம் ஒரு ஆளுக்கு 12 மணி ஆகிக்கும், இன்னொரு ஆளுக்கு 4 மணி ஆகிக்கும், பின்னர 4 மணி அங்க என்ன செய்யறான். இப்ப ஜெர்மன் எடுத்து பாருங்களேன், ஜெர்மன்ல இந்த முறை மகரிபுக்கு எத்தனை மணி, 10:03. 10 மணிக்கு பிறகுதான் சூரியன் மறையுது ஜெர்மன்ல. அப்ப என்ன செய்யற டைம்ங்கிறது நம்ம வசதிக்கு வச்சது, ஆனா உண்மையான நேரம் சூரியனை வச்சு எடுக்கிறது. ஆஸ்திரேலியா 4 மணித்தாலும் நம்மளை விட முந்தி, ஆனா அங்கைய மகரிபு 4:30 மணிக்கு, நமக்கு 6:30 மணி, 2 மணித்தியாலத்தை அதுலயும் குறைச்சு பார்க்கணும், விளங்கிட்டா. அப்ப நேர வித்தியாசம், அவங்களும் 30வது நோம்பு தான் பிடிச்சி, ஐயலுக்கும் புற தெரியல 30வது நோம்பை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கும் புற தெரியல 30வது பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம துறக்கிறதுக்கு முன்ன அவங்க 2 மணித்தாலத்துக்கு முன்னே நேராங்க துறக்குறாங்க, 4 மணித்தாலத்துக்கு முன்னே நேராங்க துறக்குறாங்க.
அவங்க துறக்கிறதுக்கு ரெடியாக கோலாயிலுக்கு புறை தெரியுது. எத்தனாவது புறை? அடுத்த மாசத்து தலை புறை தெரியுது. அப்ப அவங்கட புறை எப்ப சொன்னது? 29 நாள் முடிஞ்சு தோன்றினால் நாம நோம்ப இடையில விடணும். 30 முடிஞ்சுதான் புறையே தோணுது. நாம 30 முடிச்சுதான் பிறநாள் எடுக்க போறோம். எந்த குழப்பமுமே இல்ல. இது எப்பவுமே உள்ளது. இதை நம்மள ஒரு சாடுவ சாடுறதுக்காக வேண்டி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? குழப்பறாங்க. எவ்வளாச்சும் சொல்ல முடியுமா? ஆஸ்திரேலியாவில் 29 புறம் பார்த்தாங்க. சர்வதேச அடிப்படையில் அதாவது நீங்க ஐசிஓபியில போய் பாருங்க. ஆஸ்திரேலியாவில் அன்றைக்கு என்ன 30வது நோன்பு. ஆனா வேற வேற தகவல்கள் எடுத்து பார்த்தா 29 நோன்பு மிதிக்குது. எப்படி 29 நோம்பா? நம்ம இலங்கையில் 29 இருந்துச்சு மாதிரி. உள்நாட்டு புறம் இருக்குதானே, அது மாதிரி அங்க ஒரு நோன்பை மிஸ் பண்ணாக்களும் இருக்கிறாங்க. அவங்கள கணக்கை வச்சு தூக்கி பிடிக்கப்படாது. சர்வதேச புறைய அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் 30 முடிச்சிட்டாங்க. 30 முடிச்சு போட்டு தான் புறையை பார்க்கறாங்க. பார்க்காட்டியும் புறைய இல்லை. அடுத்த நாள் பிறநாள் தான் புறை. இப்ப தெரியுது, புறை தெரியுது. என்ன பிரச்சனை? இது ஒரு குழப்பமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வச்சு நிறைய பேர்கிட்ட ஒரு சலசலப்பை உண்டாக்கி ஒரு சிலர் அறியாம என்ன செஞ்சாங்க? நோம்பையும் விட்டுட்டாங்க. அவங்க என்ன செய்யணும்? ஒரு நோம்பை கல்லா செய்ய வேண்டி வரும். ஏன்னா தவறாக விட்டுட்டாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல இருந்து நாங்கள் தெளிவரணும். இது ஒரு சும்மா ஒரு குழப்பமே தவிர நாங்கள் எப்பவும் தெளிவா இருக்கோம். உண்மையாக யதார்த்தமாக 29 புறவாத்தை செய்து நமக்கு வருமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நோம்ப விடுவோம். இதுல இந்த கிரீன்விச் கோடு பேசுவாங்க. கிரீன்விச் கோடு, இந்த கிரீன்விச் கோடு அங்கால 12 மணி, இங்காலையும் 12 மணி. ஆனா அங்கால வெள்ளி, இங்கால வியாழன். கிரீன்விச் கோடுன்னு செய்றாங்க, பேசுறாங்க. இந்த கிரீன்விச் கோடுங்கிறது யூகேல உள்ள ஒரு நகரத்தின் பெயர் தான் கிரீன்விச். இந்த கிரீன்விச் ஒரு ஊர பேர். அந்த ஊருக்குள்ளால போட்ட கோடு டைம் லைன் 0. அதுல இருந்து சக சயவுல டைமை கொண்டு வர்றது. 1851 யூகே பிரசிடென்டுடைய தலைமைக்கு கீழே 25 நாடுகளில் 41 உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து எடுத்து முடிவு பண்ணி கோட்டை போட்டாங்க. இதுதான் கிரீன்விச் கோடு. அப்ப 1851 முன்னுக்கு எது கிரீன்விச் கோடு? யூதர்கள் போட்ட கோடு. நீங்க நெட்ல போய் பாருங்க, விக்கிபீடியாவிலேயே அழகா போட்டு கிரீன்விச் என்று போட்டு பாருங்க. பிரான்ஸ் 100 வருடம் இந்த கிரீன்விச் கோட்டுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்ட்டு தான் இருந்தான். நான் கட்டுப்பட மாட்டேன், நீங்க போட்ட கோட்டுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். புறவு வேற வழி இல்லாம பிரான்ஸும் என்ன செய்து கட்டுப்படு. இதுக்கு நேர அடுத்த லைன் வந்து அது டேட் லைன். நீங்க நெட்ல போய் கூகுள் போய் டேட் லைன் அண்ட் அடிங்க. அது மனிதன் நிலம் இல்லாத பெரும் கடல் பகுதிக்குள்ளால அந்த கோட்டை போட்டிக்காங்க. அது நேரா போடல, நேரா போட்டா சில நிலத்துக்குள்ளால இறங்கும். இப்படி போட்டு நிலம் இருக்கிற இடத்துல இப்படி வளைஞ்சி நிமிந்து அந்த கோட்டை சரியா கடலுக்கு மனுஷன் இல்லாத இடத்துல போட்டிக்காங்க. அதுதான் டேட் லைன். அவங்களோட கணக்குப்படி இந்தியால வெள்ளி, அங்கால வியாழன். இந்தியால வெள்ளி, அங்கால வியாழன். இந்தியால சனி, அங்கால ஞாயிறு. இப்படித்தான் அந்த டேட் லைன் என்ன செய்யும்? இவன் போட்டி இவன் நாட்டு நாட்டை கணக்கு எடுக்கிறதுக்கு இவன் தோதுக்கு போட்டது. குர்ஆன்ல வந்துச்சா, ஹதீஸ்ல வந்துச்சான்னு கேக்குறேன்னா. 1851 முன்னே எது டேட் லைன்? எது கிரீன்விச் லைன்? எது டைம் லைன்? எது டேட் லைன்? அது நாங்க உருவாக்கினது. இது இதுக்கு கட்டுப்படுறது. இதை குர்ஆன் வசனம் மாதிரி வச்சுக்கிட்டு ஹதீஸ்ல சந்தேகப்படுறாங்க. நாங்க எப்பவுமே குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுவோம், ஹதீஸ் தான் பேசுவோம் என்கிறத நாங்க தெளிவாக பேசிக்கொள்ளணும். எனவே இந்த நாள்ல நீ வியாழன் என்று வெய், இல்லாட்டி வெள்ளி என்று வெய். நாங்க புறை அடிப்படையில 29வது நாள்ல இருக்கிறவங்க புறை கண்ட செய்தி உலகத்திலிருந்து வந்தால் நாங்க 30வது நோம்புல இருந்தா நோம்போ விடுவோம். விளங்கிட்டா? அதே மாதிரிதான் ஷாபா மாதத்துல 29 முடிச்சுட்டு எங்கேயாவது புறைய கண்ட செய்தி நாங்க அடுத்த நாள் 30வது புறை தென்படாம நோன்பு இல்லாம இருந்து செய்தி வந்தா மிச்ச நாள நோன்பாக பிடிப்போம் என்ற ரசூல் அப்படி நோன்பு பிடிக்க வச்சுக்காங்க. காலையிலயோ அறிவிப்பு செய்யினாங்க, இந்த சாப்பிடாதாக்கள் சாப்பிடாதாக்கள் எல்லாருமே நோன்ப தொடர சொல்லுங்க, செய்தி வந்திருக்கேன். விளையா நோன்பு ஆரம்பிக்கிறதுலயும் நோன்ப முடிக்கிறதுலயும் இந்த ஒரு சின்ன நுணுக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. புறை கண்ட பகுதி 29 முடிச்சு பார்த்திருந்தா தான் நாங்க 30 இருந்தா இடையில விடுறேன். அங்க 30 முடிச்சிட்டாங்கன்னா அங்கிருந்து செய்தி வரையே தேவையில்லை. நாங்களும் 30 முடிச்சுட்டு அந்த செய்தி எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானத்துல அந்த மனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.